ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு மகாராஜா இருந்தார் அந்த மகாராஜா கிட்ட ஒரு அற்புதமான பார்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப சின்சியரான ஒரு பார்பர் பார்பர்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முடி திருத்துறவர் மட்டும் இல்லை ஷேவிங் எல்லாம் பண்ணுறவரும் கூட இந்த பார்பர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஜாலி மேன் வாயில் எப்பவும் ஒரு விசில் இருக்கும் ஏதாவது ஒரு பாட்டு வந்து டியூன் ஹம் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு நடையில் ஒரு துள்ளல் இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படியே அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவரை சுற்றி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் காலங்காத்தால் அவருடைய முகத்தில் மொழிக்கிறது இந்த மகாராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கும் அவர் வந்து அந்த நேரம் இந்த முடிவெற்ற தருணமோ அந்த ஷேவிங் பண்ணுற தருணமோ வந்து அவர் மகாராஜா எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பார் ஏன்னா காலையில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு ஆரம்பிக்கிற மாதிரி மகாராஜாவுக்கு தோணும் இந்த பார்பருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஊருடைய எல்லையில் ஒரு காடு இருக்குது அந்த காட்டுக்கு தாண்டி ஒரு கிராமம் ஒரு குட்டி கிராமம் அந்த கிராமத்தில் தான் இந்த பார்பருடைய வீடு இருக்குது அவர் தினமும் அந்த காடு வழியாக தான் அவர் தாண்டி போயிட்டு வந்தாகணும் ஒரு நாள் இவர் அப்படி அந்த காட்டு வழியாக போகும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்குது ஹலோ உங்களுக்கு நிறைய பணம் காசு வைரம் வைடூரியம் வேணுமா அப்படின்னு இது என்னடா காட்டில் இந்த நேரத்தில் ஏதோ குரல் கேட்குது அப்படின்னு இவர் பயந்து வெலை வெளுத்து வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறார் திரும்ப அந்த குரல் கேட்குது அந்த குரலை வந்து விடாமல் இவரை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இவர் என்னடா இது ஏதோ இது குரலே வந்து வித்தியாசமாக இருக்குது ஏதோ அசிரீரி ஏதோ ஏதோ எக்ஷன் ஏதோ பேய் பிசாசு அப்படின்னு பயந்து தெரித்து இவர் ஓடி போயிடுறார் திரும்ப அடுத்த நாள் அதே வழியாக பயந்துக்கிட்டே வரும்போது திரும்ப அதே குரல் வருது இப்போது அவர் மனசுக்குள்ள ஒரு ஆசையும் வருது இந்த குரல் தினமும் நமக்கு கேட்குது நாம் இந்த குரல் சொல்கிறது தான் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு ஆமாம் எனக்கு நிறைய காசு வேணும் பணம் வேணும் யாருக்கு தான் வேணாம் அப்படின்னு அவர் சொன்னதும் நேராக உன் வீட்டுக்கு போங்க அங்கே ஏழு ஜாடி இருக்கும் அந்த ஏழு ஜாடி நிறைய காசும் பணமும் நிறைய வைரம் வைடூரிய நகைகளும் இருக்கும் போய் பாருங்கள் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது இவர் நேராக வீட்டுக்குள்ளே போகிறார் ஒரு ஆர்வத்தோடவே போகிறார் கேள்விக்குறியோடவே போகிறார் போய் கதவை திறந்தால் அவர் மனைவி அந்த ஏழு ஜாடிகளையும் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க ஏங்க நான் இங்கே தாங்க உட்காந்துருந்தேன் திடீர்னு பார்த்தா இந்த ஏழு ஜாடி வந்து மாயமாக தோன்றி இருக்குது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க நீங்களும் கரெக்டாக வரீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த ஜாடிகளை திறந்து பார்த்தா ஒவ்வொரு ஜாடியிலையும் காசு தங்க காசு வைர நகைகள் வைடூரியங்கள் நிறைய இருக்குது ஆனால் ஏழாவது ஜாடி மட்டும் ஃபுல்லாக ரொம்பாமல் முக்காவாசி ரொம்ப இருக்குது அது மட்டும் ஃபுல்லாக ரொம்பல மீதி ஆறு ஜாடி ஃபுல்லாக ரொம்ப இருக்குது அவங்க மனைவியும் அதை பார்க்குறாங்க அவரும் அதை பார்க்குறாரு அட ஏழு ஜாடி ஆ ஆமாம் ஆனால் இந்த ஏழாவது ஜாடி ஃபுல்லாக மூடவே இல்லையே அது ஃபுல்லாக ரொம்பவே இல்லையே அப்படின்னு எங்கே சரி நம்மக்கிட்ட இருக்குல்ல காசு அதை கொண்டா நான் சேர்த்து வச்சுருக்குறேனே அதை கொண்டா அதை போட்டு பார்ப்போம் இது ஏழாவது ரொம்ப இருந்தா பார்ப்போம்னு அந்த காசை கொட்டி பார்க்குறாங்க அது ரொம்பல மனைவி சொல்கிறாங்க இருங்க நான் நகையெல்லாம் கொண்டு வந்து போட்டு பார்க்குறேன் நகையை போட்டு பார்க்குறாங்க ரொம்பல இப்படி அவங்க வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் விற்று கூட அவங்க அந்த காசை கொண்டு வந்து அந்த ஜாடியில் கொட்டுறாங்க அது ரொம்பவே இல்லை இதுவே இவருக்கு ஒரு பெரிய கவலை ஆகிடுது அந்த ஜாடி கொஞ்சோண்டு தான் இருக்குது ஆனால் அது ரொம்ப மாட்டேங்குது இவ்வளோ காசு கொட்டுறோம் இவ்வளோ போடுறோம் ரொம்பவே இல்லையே அது அப்படின்னு அவருக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு அதை பற்றியே யோசிக்கிறார் கடைசியில் மகாராஜா கிட்டேயும் போய் ராஜா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு காசு கொடுங்க என்னுடைய சம்பளத்தை ஏற்றுங்கன்னும் கேட்குறாரு மகாராஜாவுக்கு ஒன்றும் புரியல இவர்கிட்ட வந்து ஒரு மாற்றம் இருக்குது வாயில் விசில் இல்லை நடையில் துள்ளல் இல்லை மகிழ்ச்சி இல்லை எதுவுமே இல்லை இப்போ சம்பளத்தை ஏற்ற சொல்லி கேட்குறார் நிஜமாகவே வீட்டில் கஷ்டம் போல் இருக்குன்னு உ சம்பளத்தை அப்படியே டபுள் ஆக்கிறேன்னு சொல்லி டபுள் சம்பளமும் இப்போ வாங்குகிறார் ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை இருக்க இருக்க அந்த பார்பர் அப்படியே மெலிஞ்சு போகிறாரு அவர் அப்படியே கண்ணில் வந்து கருவலயம் இருக்குது வாழே சரியில்லை ஆறு மாசமாக இது போயிட்ருக்கு அந்த மகாராஜா ஒரு நாள் நிஜமாகவே அந்த பார்பரை கூப்பிட்டு கேட்குறார் டேய் உண்மையை சொல்லு வீட்டில் ஜாடி கீடு ஏதாவது வந்திருக்கா நீ அந்த ஜாடியை ரொப்பறத்துக்கு ட்ரை பண்ணுறியா இந்த பார்பருக்கு ஒன்றும் புரியல ஆமாம் மகாராஜா நினைச்சண்டா உன்னை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது ஆறு மாசமா நீ எப்படி இருக்க இந்தா கண்ணாடியில் நீயே உன்னை பார் அப்படின்னு மகாராஜா காமிக்கிறார் அப்போதான் அந்த பார்பருக்கு தன்னுடைய நினைவே வருது ஐயோ நான் என்ன இப்படி ஆயிட்டோம் சண்டை சச்சரவு கவலை ஒன்றும் புரியல புருஷனும் பொண்டாட்டியும் அந்த ஏழாவது ஜாடியை எப்படி ரொப்பறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்குறாங்க ஆளுங்க சரியே இல்லை எதுவுமே இல்லை அவங்களுக்கு த போத் ஆஃப் என் அ வெரி பேட் ஷேப் மகாராஜா சொல்கிறாரு அது ஒரு எக்ஷனின் குரல் அந்த எக்ஷன் என்னையும் வந்து கேட்டான் எனக்கு ஜாடி கொடுக்குறேன்னு எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ பெசாம வேலையை பாருன்னு நான் சொல்லிட்டேன் நான் வந்து வேண்டாம்னு சொன்னதுனால அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணலை அந்த ஏழாவது ஜாடியை ரொப்பி கொடுக்கறதுக்கு அவனுக்கு தெரியாதா டேய் அது உன்னை வேணும்னே படி வாங்கிறதுக்கடா உன்னுடைய பேராசை உன்னுடைய பேராசையை தூண்டுறத்துக்காக தான் நீ எப்படி இருந்தவன் இப்போ எப்படி ஆயிட்ட பார் அப்படின்னு மகாராஜா சொன்னதும் எனக்கு புத்தி வந்துருச்சு மகாராஜா எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நேராக அந்த பார்பர் காட்டுக்கு போகிறார் டேய் யக்ஷா நீ கொடுத்த ஜாடியும் வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு பணமும் வேணாம் காசும் வேணாம் வைரமும் வேணாம் வைடூரியமும் வேணாம் எல்லாத்தையும் நீயும் எடுத்துகிட்டு போகணும் அவர் கத் சத்தம் போட்டு கத்தி சொல்லி வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறார் அந்த ஜாடிகள் எதுவுமே இல்லை பழையபடி அப்புறம் என்ன தே லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் ஒரே சென்டென்ஸில் கதையை முடிச்சிடலாம் ஆக பேராசை தாங்க நாம் எப்படி இருந்தோம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எப்போ நாம் நிஜமாகவே ஒரு கஷ்டத்தில் அதுவும் பேராசை வந்து இல்லை போட்டி பொறாமையில் நாம் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எதுக்குங்க சந்தோஷம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சிறந்த பணக்காரன் யார் தெரியுமா தலகானில தலையை வச்ச உடனே தூங்கணும் பசிக்கு சாப்பிடணும் ருசி அறிஞ்சு ருசிச்சு சுவைச்சு சாப்பிடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்